சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களை வந்து வாக்கிங் போங்கன்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா, அதையாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான். உடம்பு, நம்மளோட மசில்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த்து தான் தூக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு ஸோ இதை வலி குறையணும் அப்படின்னா நீங்கள் மசில் ஸ்ட்ரெங்க்தனிங் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணி மசில் தொடைக்குண்டான மசிலை வந்து நல்லா ஸ்ட்ரெங்க். முட்டி தேஞ்சு 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 ஒவ்வொரு ஒரு ஒரு கட்டத்தில் மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு தேஞ்சு போயிடும். ஸோ அந்தளவுக்கு நம்ம முட்டியை வந்து வலி குறைக்கிற மாத்திரைகளாக இருக்கட்டும், வலி குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயின்மெண்ட்ஸாக இருக்கட்டும், தைலங்களாக இருக்கட்டும், வலியை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. 2 மணி நேரம் கேட்கும், 3 மணி நேரம். ரொம்ப சிம்பிளாக முட்டி வலிக்கு தீர்வு அப்படின்னா இதுதான். நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்றத விட பார்த்து கற்றுக்கங்க. எக்ஸசைஸ் தான், இது ஒன்றும் மாத்திரை கிடையாது. நான் தப்பாக பண்ணிட்டேன்னா மாத்திரையை தப்பாக போட்டுட்டேன், ஐயோ வேறு எதுவும் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறதுக்கு இது ஒன்றும் மாத்திரையோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ கிடையாது. வணக்கம், நான் டாக்டர் பிரதீப் குமார், எலும்பு முறிவு மருத்துவர். உடல் பருமன் ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால முட்டி வலி வர்றது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். அது நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் என்கிட்ட எனக்கு இப்போ முட்டி வலி, ஆனால் நீங்கள் முட்டி வலி எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, என்னை வந்து சுகர் டாக்டரு வந்து உடம்பை குறைக்கிறதுக்கு டயட் குறைக்கிறதுக்கு நான் வாக்கிங் போனேன்னு சொல்கிறாங்க, எனக்கு வாக்கிங்கும் பண்ண முடியல, முட்டி வலி ஜாஸ்தி ஆகிடுது, நான் என்ன டாக்டர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப காமனாக என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம். இதுக்கு தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து வாக்கிங் போங்கன்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, அதையாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். சரி, நடக்கிறதுன்றது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை, ரொம்ப பேசிக். அதுவே நீங்கள் பண்ணலை அப்படின்றதுனால தான் வாக்கிங் போங்கன்னு சொல்கிறது. ஸோ எக்ஸசைஸ் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் சைக்கிளிங் பண்ணலாம். நீங்கள் சைக்கிளிங் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, உங்களோட எடை ஃபுல்லாக சீட்டில் போயிடும், முட்டி மேலே இடம் விழுகாது. ஸோ முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சைக்கிளிங் அண்டு ஸ்விம்மிங். ஆக்சஸ் இருக்குது, உங்களுக்கு கிடைக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இப்போல்லாம் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னா அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்விம்மிங். ஸோ நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அடே அகெயின் உங்களோட முட்டி மேலே உங்களோட எடை விழுந்து முட்டி வலி கூடுறதோ இல்லை முட்டி தேய்மானம் ஜாஸ்தியாகிறதோ வந்து தவிர்க்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இது 2 விஷயங்கள், முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் பெட்டர் ஆப்ஷன். யூஸ்வலாகவே நம்மளோட உடம்பு, நம்மளோட மசில்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெங்க்த்து தான் தூக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களோட கையில் ஒரு எடையை கொடுத்து தூக்குங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. ஒரு நீங்கள் வந்து ஒரு கிலோ எடையை தூக்குவீங்க, ஒரு 2 கிலோ எடையை தூக்குவீங்க. நான் வந்து ஒரு 20 கிலோ எடையை கொடுத்து தூக்குங்கன்னு சொல்கிறேன், உங்களால் தூக்க முடியுமா? முடியாது. ஆனால் இதே ஒரு ஜிம்முக்கு போகிறவங்கக்கிட்ட போய் கொடுத்து தூக்குங்கன்னு சொன்னால் உடனே தூக்கிடுவாங்க 20 கிலோ. அவங்களுக்குமே ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கும், ஒரு 60 கிலோ எடையை கொடுத்து தூக்குங்கன்னா அவங்களும் தூக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு வெயிட் இவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியுன்றது, நம்மளோட தசைநாருக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் இருக்குது. ஸோ இந்த தசைநாரோட ஸ்ட்ரெங்க், உங்களோட உடம்பை உங்களோட வெயிட்டை இவ்வளோதான் தூக்க முடியும்னு இருக்கிற அந்த ஸ்ட்ரெங்க்த்தை நீங்கள் வெயிட் கூடி போய் அதனோட தசைநாறு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களை தூக்கி நடக்கிறதும், உங்களை தூக்கிக்கிட்டு எடையை ஐ மீன் படிக்க டேர்றதும் இல்லை கொஞ்சம் தூரம் நடக்கிறதும், ஸோ அந்த தசைநாருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற வேலை. ஸோ இது வந்து கூட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வலி குறையணும் அப்படின்னா நீங்கள் மசில் ஸ்ட்ரெங்க்தனிங் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணி மசில் தொடைக்குண்டான மசிலை வந்து நல்லா ஸ்ட்ரெங்க்தன் பண்ணிங்கன்னா உங்களோட வலி குறையும். பட் நீங்கள் இதே மாதிரியே கண்டினியூஸாக இதே வெயிட்டோடவே இருக்கீங்க அப்படின்னா முட்டி வலி ஜாஸ்தியாகிட்டே தான் போகும். முட்டி வலி ஏன் வருதுன்றது இப்போ நான் வந்து ஒரு வகையை சொன்னேன் உங்களுக்கு. முட்டி வலி வந்து தொடையில் மசில் ஸ்ட்ரெங்க்த் இல்லாமல், இது வந்து கிரேட் 1, அதாவது இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டம்தான். இது இப்படியே விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா முட்டி தேய ஆரம்பிச்சிடும். முட்டி தேஞ்சு 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 ஒவ்வொரு ஒரு கட்டத்தில் மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு தேஞ்சு போயிடும். ஸோ அந்தளவுக்கு நம்ம முட்டியை வந்து தேய விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா சீக்கிரமாகவே எடையை குறைச்சிட்டு முட்டி ஸ்ட்ரெங்க்தனிங் எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு போகாது. அட டாக்டர் இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம என்றைக்கு அலட்சியமாக எடுத்துக்கிறோமோ கண்டிப்பாக அதனுடைய விஷயங்கள் நமக்கு அப்புறமா தான் புரியும். இப்போ அப்போ அவங்க சொல்லும்போது நமக்கு புரியறது கிடையாது, கொஞ்ச நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சோம். ஒரு வலி குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வலி குறைக்கிற மாத்திரைகளாக இருக்கட்டும், வலி குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயின்மெண்ட்ஸாக இருக்கட்டும், தைலங்களாக இருக்கட்டும், வலியை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. 2 மணி நேரம் கேட்கும், 3 மணி நேரம் கேட்கும்,
அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த வலி வந்துடும். ஸோ இது வலியை மட்டும் ஏன் வருதுன்றத பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் வலியை குறைக்க தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாக குறைக்க முடியும். நம்ம தற்காலிக தீர்வை தேடி போயிட்டே இருந்தோம்னா நீங்கள் வாழ்நாள் முழுக்க வலி மாத்திரை சாப்பிட்டோம் பூசிக்கிட்டோம் போயிட்டே இருப்பீங்க, வலி மாத்திரை நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு கிட்னி பாதிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு அப்படின்னா முட்டி வலிக்கு எடையை குறைச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா முட்டி தேயாமல் இருக்கும், ஃப்யூச்சரில் ஆப்ரேஷன் அளவுக்கு போகாமல் காப்பாற்றலாம். சின்ன வயசுலேயே முட்டிக்கு வந்து முட்டி வலி வர்றது கிடையாது. சின்ன வயசில் ஏன் முட்டி வலிக்கிறது கிடையாதுன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் முட்டி ஐ மீன் தொடையிலோட ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வலி வர்றதுக்கு ஃபஸ்ட்டு கிரேட் ஒன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் எடுத்த உடனே வந்து தொடையில் ஸ்ட்ரென்த் இல்லாத தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், சின்ன பசங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்கும் அவங்களோட எடையை தூக்கிட்டு போகிற அளவுக்கு. அண்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் முட்டி வலி வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அதுக்கப்புறமா எடை ரொம்ப கூடி போய் ஓவர் ஒபீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கும் முட்டி வலி வரதான் செய்யும். அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அவங்க வரும்போது அகெயின் அவங்களுக்கு தேய்மான அளவுக்கு போயிடாது, அவங்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கும், முட்டி தேய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் எடை கூடி இருக்கும், அவங்களோட மசில்ஸ்லாம் வீக்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது இதுதான் சொல்லிகிட்ருக்கோம், எடையை குறைங்க தயவுசெய்து இந்த அளவுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் டெஃபினட்டாகவே அந்த ஏஜ் ரிலேட்டட் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த வயசில் இருக்கிறவங்க குண்டா இருந்து முட்டி வலி வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேய்மானமும், இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு தேய்மானம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருந்தும் அந்த மாதிரின்றது நம்ம பார்த்துடலாம். அதாவது மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளாக முட்டி வலிக்கு தீர்வு அப்படின்னா இதுதான். நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்றத விட ஒரு ரொம்ப நாளைக்கு நீடித்து வலி குறைச்சி உங்களை வந்து வலி இல்லாமல் பார்த்துக்கிறது வந்து இந்த மசில் ஸ்ட்ரெங்தனிங் அதாவது தசைநாருக்கு ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் தான். இந்த உடற்பயிற்சின்றதை நீங்கள் போய் யார்கிட்டையும் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் கற்றுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, இல்லை ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. இன்றைக்கி எல்லாமே வந்து உங்களோட ஃபோன்லேயே இருக்குது. நீங்கள் உங்களோட யூடியூப் எடுத்து குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா, இல்லை நீ பெயின் எக்ஸசைஸ் உங்களோட புரியறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீ பெயின் எக்ஸசைஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா 100 வீடியோ இருக்கும் பாருங்கள், பார்த்து கற்றுக்கங்க. எக்ஸசைஸ் தான், இது ஒன்றும் மாத்திரை கிடையாது. நான் தப்பாக பண்ணிட்டேன்னா மாத்திரையை தப்பாக போட்டுட்டேன் ஐயோ வேறு ஏதோ ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறதுக்கு இது ஒன்றும் மாத்திரையோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ கிடையாது. எக்ஸசைஸ் தான், தப்பாக பண்ணிங்களா தப்பு தானே பரவாயில்ல, எக்ஸசைஸ் தான் பண்ணியிருக்கீங்க அட் த எண்ட் ஆஃப் த டே, ஒன்றும் தப்பு பண்ண போகிறது இல்லை சரியா. அதே மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். நான் சும்மா ஒரு 2 நாள் பண்ணேன் அதுக்கப்புறம் வலி சரியாயிடுச்சு விட்டுட்டேன் திரும்ப வரும். நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா முட்டி வலி திரும்ப வராமல் இருக்கும். நீ ஞாபகம் வரும்போதெல்லாம் பண்ணிங்கன்னா உடம்பு அதாவது இப்போது ஜிம்முக்கு போனால் நெக்ஸ்ட் டே எப்படி உடம்பு வலிக்கும் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் தொட வலிக்கும், புரிஞ்சுதுங்களா. அதில் என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, 2 நாள் பண்ணிட்டேன் விழுந்து சரியாக போயிடுச்சு எனக்கு, ஒரு திரும்ப நெக்ஸ்ட் டைம் முட்டி வலி வரும்போது திரும்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது வலி ஜாஸ்தி ஆகிடும். அது சார் நான் எக்ஸசைஸ் பண்ண வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு சார், நான் எக்ஸசைஸ் பண்ணி வலி ஜாஸ்தி ஆகிறது இல்லை, அது இந்த எப்படி ஜிம்முக்கு போனால் நெக்ஸ்ட் டே உடம்பு வலிக்குதோ அந்த மாதிரி உண்டான பெயின் தான் அது. சும்மா ஐஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்ல ப்ரோட்டீன் டயட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே திரும்ப எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ப்ரோட்டீன் ரிச் டயட், நமக்கு வந்து அகெயின் ப்ரோட்டீன் ரிச் டயட் வந்து மோஸ்ட்லி காமனஸ்ட் வந்து நான் வெஜிடேரியனில் தான். ஸோ ஃபிஷ் எக் சிக்கன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் வந்து வெஜி இல்லை சார் நான் வெஜிடேரியன் எனக்கு வந்து ப்ரோட்டீன் பெருசாக இல்லை அப்படின்னா பன்னீர்னு சொல்லுவாங்க, பட் பன்னீர்லாம் ரொம்ப கம்மி தான். இன்ஃபேக்ட் உண்மையாக சொல்லணும்னா வெஜிடேரியன் சோர்ஸஸ் ஆர் வெரி லெஸ். பட் அகெயின் நீங்கள் வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், இதிலெலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரோட்டீன் வரும். நான் வெஜிடேரியன் சார் எனக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வேணும் கண்டிப்பாக நான் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நட்ஸு, நட்ஸில் வந்து நல்லாவே ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் ஆல்மண்ட்ஸு பேக்கன் நட்டுன்னு ஒரு நட்டு இருக்கும், அதாவது பார்க்குறதுக்கு வந்து இது வால்நட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த பேக்கன் நட்டு வந்து இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கிறது, அது ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரியான நட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் தேவையான அளவும் கிடச்சிடும். சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.